வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலிருந்து ஒடிசா ஆந்திர பிரதேச கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக நகர்ந்த செயலிழந்து கொண்டே நகர்ந்து தற்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் பகுதிக்கு நுழைந்திருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் இறங்கி குலாப் என்ற புயல் அப்பொழுது இழந்திருந்தாலும் அதோட ஒரு பகுதி தான் இது, செயலிழந்த பகுதி. அதுதான் இப்போது அரபிக்கடல் இறங்கி ஷாகன் என்ற புயலாக உருவெடுக்க இருக்கிறது. இந்த புயல் தீவிர புயலாகி பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையோரமாக கரையை கடந்து கொண்டே கரையை தொட்டு கொண்டே அது ஓமன் நாட்டை நோக்கி நகர இருக்கிறது. இந்த நிகழ்வு இருக்க நாம் எதிர்பார்த்தது போல தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலின் வடக்கை நோக்கி, அரபிக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி, அதாவது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவிலிருந்து கேரளா வழியாக தமிழகம், கர்நாடகா வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக வலுவாக ஊடுருவி சென்று மழையை கொடுத்த தென்மேற்கு பருவக்காற்றை கொடுத்த தென்மேற்கு பருவமழையை கொடுத்த அந்த காற்று தற்பொழுது அரபிக்கடலில் வடக்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. இருந்த போதிலும் நம்மை விட்டு காற்று விலகாமல் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வகையில் இன்னொரு அமைப்பு ஏற்கனவே ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் நுழைந்திருக்கிறது, தென்சீனக்கடல் நிகழ்வு. இந்த நிகழ்வு படிப்படியாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் வழியாக உத்தரப்பிரதேசம் சென்று இமயமலை அருகே அக்டோபர் முதல் வாரம் வரை வலுவாகவே நீடித்து மெல்ல செயலிழக்கும். ஆக இந்த நிகழ்வு தான் தென்மேற்கு பருவக்காற்றை மெல்ல நகரும் காற்றாக ஈர்த்து வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழையை கொடுக்க இருக்கிறது. பாகிஸ்தானை நோக்கி விலகி சென்றிருக்கக்கூடிய காற்று புயலாக மாறி போனாலும் மழைப்பொழிவு தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் வகையில் அடுத்த நிகழ்வு வந்து நம்மிடம் நிலை பெற்றிருக்கிற காரணத்தினால உத்தரப்பிரதேசத்தில் ஆணி அடித்தார்போல் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் பகுதியை விட்டு நகராமல் தொடர்ந்து இமயமலை ஒட்டி நேபாளத்தை ஒட்டியே தொடர்ந்து நீடிக்கும் என்பதனால் அப்படி கிழக்கு நோக்கி நகர்ந்தால் அது மேற்கு வங்கம் வரைக்கும் கிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், நேபாளம் இதை ஒட்டிய பகுதியிலேயே நீடித்து தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கிழக்கு கடலோர வங்கக் கடலோர மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் மகாராஷ்டிரா உட்பட மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உட்பட பாகிஸ்தான் எல்லையோரம் தவிர்த்து பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும், டெல்லிக்கு மேற்கே தவிர்த்து பிறகு டெல்லிக்கு கிழக்கே உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் மழைக்கொழிவை கடுமையாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். தமிழகத்திற்கும் அதாவது மெல்ல நகரும் காற்றை வடக்கு நோக்கி அனுப்பாமல் கட்டுப்பாட்டு அமைப்பாக தமிழக கரையோரம், ஆந்திர பிரதேசம், தமிழகம், இலங்கை இடைப்பட்ட கரையோரம் புதிய காற்று சுழற்சி வந்து நிலை பெற்று செப்டம்பர் 30 நாளை முதல் அக்டோபர் 11 வரை 12 நாட்கள் தமிழக கரையோரம், அரபிக்கடலோரம் அதாவது தமிழக கடலோரம் வங்கக்கடலிலும் கேரள கடலோரம் அரபிக்கடலிலும் தமிழக நிலப்பகுதியுமாக 12 நாட்கள் நீடித்து காற்றை தடுத்து வெப்பசலன மழையை உண்டு பண்ணி கட்டுப்பாட்டு அமைப்பாக நீடித்து நல்ல மழையை, கனமழையை, மாலை இரவு மழையை தமிழகத்திலும் எந்த நேரமும் மழையாக, பெரும்பாலும் மதியம் மாலை இரவு அதிகாலை மழையாக, தென்மேற்கு பருவமழையாக கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், காற்றுப்பகுதிக்கும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில காற்றுப்பகுதிக்கும் நல்ல ஒரு மழையை கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக அரபிக்கடலுக்கு நகரும் பொழுது ஆந்திராவிற்கும், கர்நாடகாவிற்கும், மகாராஷ்டிராவிற்கும், தெலுங்கானாவிற்கும் மழையை கொடுக்க இருக்கிறது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு தொடர்ந்து அக்டோபர் 11 வரை மழை இருக்கிறது. அடுத்தபடியாக இதோட அடுத்த நிகழ்வாக இன்று ஒரு நாள் மட்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும், ஆனால் வெப்பசலன மழை ஒரு சில இடங்களில் பொழியும். தமிழகம் மற்றும் கேரளாவில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள், மத்திய மாநிலங்கள்லாம் கனமழை கொடுத்து கொண்டிருக்கும். நாளையிலிருந்து தமிழகத்திற்கும் தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலனமழை, காற்று சிறமழை தீவிரமடை இருக்கிறது. இது 11ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே மாலை இரவு, அதிகாலை மழை காலையில் ஓய்ந்திருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் காலையிலும் நீடிக்கும். டெல்டா உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் காலையில் ஓய்ந்திருந்து மதியம் மீண்டும் தொடங்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகு
அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி 11ஆம் தேதியே உருவாகி 12ஆம் தேதி தீவிரமடைந்து 6ஆம் தேதியே உருவாகிடும். 7-8 தேதிகளில் அது தாழ்வு நிலையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. 9, 10, 11 தேதிகளில் அது நம்மை விட்டு விலகி போனாலும் மழை பொழிவை 13ஆம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கும். பிறகு அது வலுவான நிகழ்வாக மாறி ஒடிசா கடலோரம் செல்லும். அது கரை கடந்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி 21ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு. ஆக அடுத்து வரக்கூடிய 2 நிகழ்வால் 10 நாட்களில் 2 நிகழ்வு. அந்த 2 நிகழ்வில் 3 நாள் மேலும் வட மாநிலங்களுக்கும், 3 நாள் வட மாநிலங்களுக்கும், 3 நாள் தென் மாநிலங்களுக்கும் ஆக ஒவ்வொரு இடத்திற்கும் மேலும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் 3 நாள். ஆக அதில் ஒரு குறைந்தபட்சம் 5 நாள். ஆக 21ஆம் தேதிக்குள்ளர இதில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 5 நாள், 15 நாளைக்கு மழை இருக்குது. ஒரு 5 நாள் தான் இடைவெளி இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு. ஆக ஒவ்வொரு இடங்கள்லையும் சில இடங்களை ஒதுக்கினாலும் குறைவான இடம்தான் ஒதுக்கும், ஒதுக்கினாலும் மிக குறைவான இடம்தான் ஒதுக்கும். பெரும்பாலான இடங்களில் பரவலாகவே நல்ல மழை பொழிய இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. ஆக நல்ல மழை காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். மழை நீரை சேகரிக்கணும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, செப்டம்பர் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, பாகிஸ்தான் எல்லையோரம் முதல் வாரத்தில் பின்வாங்கும் தென்மேற்கு பருவமழை, 2வது வாரத்தில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பின்வாங்கி, பிறகு அப்படியே 3வது வாரம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதே போல் ஒடிசா தெலுங்கானா உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்திற்கும் பின்வாங்கி அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக 25ஆம் தேதி மாறி அக்டோபர் 25 நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கும், அதாவது 25ல் இருந்து நவம்பர் முதல் வாரத்துக்குள்ள ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் தெற்கு ஆந்திர பிரதேசம், அடுத்த நிகழ்வு வட தமிழகம், அடுத்த நிகழ்வு மத்திய தமிழகம், அடுத்த நிகழ்வு தமிழகத்தில் மத்திய தமிழகம் தென் தமிழகம் என நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கின்றன. எல்லாமே நல்ல மழை தரும் நிகழ்வு. வலுவான நிகழ்வு ஆந்திர பகுதிக்கும் வட தமிழகத்திற்கும் இருந்தாலும் அதுவும் பெரிய அளவிலே காற்று சேதத்தை பெரிய அளவிலே கொடுக்காவிட்டாலும் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும், அதாவது தென் மாநிலங்களுக்கு. அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா, தமிழகம், புதுச்சேரி, மாகே, ஏனாம், காரைக்கால் இந்த பகுதிக்கு, இந்த பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் மழை. ஆக நாளையுடன் புள்ளிவிவரத்தில் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் செப்டம்பர் 30 முடிவடைந்தாலும், அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழை புள்ளிவிவரத்தில் வந்தாலும், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் தென்மேற்கு பருவமழையே நிறைய இருக்கிறது. அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு, அதுவும் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு, கேரளாவிற்கு, மாலத்தீவிற்கு, அதே போல் இலங்கைக்கெல்லாம் பொங்கல் வரை மழை இருக்கிறது. ஆக மழை பொழிவெல்லாம் இருக்கிறது. காய்வதற்குள் மழை கொடுத்துவிடும். ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் இடைவெளி உங்களுக்கு அறுவடைக்காகவோ அல்ல பிற வேளாண் பணிகளுக்காகவோ அமையுமே தவிர பெரிய அளவில் இடைவெளி கொடுத்து காய விடாது. கண்டிப்பாக கனமழை இருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது தென்னிந்தியாவிற்கு வடகிழக்கு பருவமழையும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு அக்டோபர் 21 வரை தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு மழைநீரை சேகரிப்போம். வானிலுடன் இணைந்திருப்போம். திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். பிற விவசாயிகளுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையை அறிமுகப்படுத்தி அவர்களையும் இணையச் செய்வோம். நன்றி.